ஒருத்தன் வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், முடியலை. அவன் கொத்தனாரை கூப்பிட்டான், இங்கே பாரு என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும், எவ்வளோ செலவாகும்? 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்குது 50,000 தான், எப்படி 1.5 லட்சம் ஆகும்? கீழ் வீடுக்கு 1 லட்சம், மாடிக்கு 1.5 லட்சம். சரியா அப்படின்னா, சரி அப்போ என்கிட்ட கம்மியாக இருக்குது 50,000 இருக்குது, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்தப்படின்னா நான் கீழே கட்டிக்கிறேன். இதை விட இந்த வாடகை வீட்டு போவாங்க, வாடகை வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடைக்காதுங்க, செங்கல் சிமெண்ட்டு மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்ட்டான். என்னடா பூரா இப்படியே நம்மளுக்கு வந்து சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போனேன், நீ வேண்டி எதுவும் கேட்கக்கூடாதுனு சொல்லிட்டு ஒரு ஆட்ட போனால், இதாங்க வீடு பார்த்துக்கங்க அப்படின்னு மேலே பார்த்தேன். மேலே ஓட்டு வீடு, அன்னைக்குன்னு மழை வேற ஒழுகிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. என்னங்க இப்படி ஒழுகுது, ஓடு மாற்றக்கூடாதா அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார் ஓனர், இப்போ எப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கல அப்படின்னா. ஏய் என்னையா ரொம்ப அகராதியானாளர் போல், இப்போ என்ன பேவா சம்மரில் கோடை காலத்தில் அப்போ மழை வேலையா அப்போ மாற்ற வேண்டியானா, அப்போதுக்கு வீணா மாற்றிக்கிட்டு அப்போதான் ஒழுகாதில்ல அப்படின்னு இருக்கேன்.